நான் ஒரு உருட்டு கேம் சொல்லி தரேன் உங்களுக்கு, சரியா? அது உருட்டுவும் தெரியும் எனக்கு. நானும் உருட்டுவேன், நீங்களும் உருட்டணும். ஃப்ரெஷ் ஷோ அண்ட் ப்ரீமியர் ஷோ ரெண்டுமே வந்து நீங்க ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரி கிடைச்சது அப்படிங்கறத பாத்துருப்பீங்க. நல்ல படைப்பு, நல்ல படங்கள் இருக்கப்போ பிரஸ்காரங்களே தன்னை மறந்துடுவாங்க. ரைட்டிங் என்ன அவ்வளோ அழகான ரைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னன்னே தெரியல, போது 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 போது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே நான் லீனியரில் கதை சொல்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட், கத்திமே நடக்கிற மாதிரி. ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாகவே ப்ரீபட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரமாதம் படுத்தான். இதில் சூப்பர் தம்பி பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணுறப்போ ஒரு சொன்னார், இந்த ஸ்க்ரீன் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் படம் எடுக்க வரவங்களுக்கு ஒரு இதுவாக போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு படம் தான் ஃபுல் கதையும் சொன்னாரா, நரேட் பண்ணாரா? ஃபுல் கதை யார்த்தையுமே சொல்ல மாட்டேன், ஹீரோ தவிர எதையுமே கணிக்கவே முடியல. அப்படி தான் படம் பார்க்குறப்ப இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் இருப்பான்னு. ஆரம்ப காலத்தில் அருள்தாஸ்னு ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருப்பார்ல, ஒரு பெரிய கனவோடு வந்திருப்பார்ல, அவர் யாராக வந்தார், என்னவோ வந்தார். அவரோட கனவு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய கவனமானவர். கோவச்சலா சார் மேடம் காமெடி பிச்சைக்காரி வருவாங்க. ஆமாம், இப்போ பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருப்பேன், அப்படி ஒரு சீன் ஒரு காமெடி பண்ணோம். என்னது தர்மமா பேசாம போ, உன் நிலைமை எங்கள் நிலைமையும் ஒன்று தான். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃப்ளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், என் கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நபர் இருக்காரு, ரொம்ப நான் சைஸ்ல சொல்லல, நல்ல பெரிய மனசுக்கார் அப்படின்னு சொல்லலாம். அன்பு அப்படின்னா வந்து எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு அடைமொழி சொல்றோமோ, இவரே வந்து பாத்தீங்கன்னா இவரை சுற்றி நிறைய நல்ல மனிதர்களை வந்து சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபர் நடிகர் அருள்தாஸ் நம்ம கூட இருக்கிறார். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலையே. ஆமாம், காரணம் என்னன்றது தெரியும். இளையராஜா ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக, ரொம்ப சந்தோஷம். என்னென்ன குறிப்பாக சொல்லணும்னா, தம்பி விஜய் சேதுபதிக்கு ஒரு 50வது படம், ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகிருக்கப்போ எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் தான். இண்டஸ்ட்ரியோட சரித்திரத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உச்ச நடிகர்களில் வந்து 50வது படம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய அளவில் வந்து கை கொடுக்கலை, ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க. பட் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதை அமையலை. பட் அதை வந்து பிரேக் பண்ணி அஜித் அவர்களுக்கு மங்காத்தா வந்து அமைஞ்சது, அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதிக்கு மகாராஜா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ நம்மளை ரொம்ப சின்ன ஆளுங்க தான், பெரிய பெரிய ஹீரோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட 50வது படம் 100வது படங்களில் வந்து சரி அமையாமல் இருந்திருக்கு. ஸோ அது இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து நல்ல படமாகவும் நல்ல கண்டென்ட் ஃபிலிம். ஆக்சுவலாக அவர் எப்படி சொல்கிறது, வெற்றின்றது வேற, ஒரு மரியாதைனா வெற்றி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இந்த படம் அப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் கொடுத்துருக்கு, வெற்றியும் கொடுத்துருக்கு, ரெண்டும் அப்படி ஒரு கண்டென்ட், நல்ல ஒரு ஒரு தரமான படம். ஸோ எப்போவுமே இன்டர்வியூ அப்படின்னா ஆஃபீஸில் ஸ்டுடியோவை கூப்பிடுவோம், பட் இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து உங்களை கூப்பிட்ருக்கேன், அப்போயே உங்களுக்கு தெரிய வேணாம் எதுக்கு சாப்பிட்ணும், அதை கூப்பிட்டீங்க. நான் சாப்பிட்னா தனியாக வந்து நான் சாப்பிட்ருப்பேன். பட் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபுட்டி இன்னு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா சாப்பிட்டு புடி பிடிப்பீங்கன்னு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பேசுகிறேன் எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப நாள் நண்டு சூப்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் வந்து அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டை தேடி வந்து வந்தாச்சு. ஸோ ப்ரெஷ் ஷோ அண்ட் ப்ரீமியர் ஷோ ரெண்டுமே வந்து நீங்கள் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன மாதிரி கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நேற்று பப்ளிக்கில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மூணு விதமான ரியாக்ஷன்ஸே எப்படி பார்க்குறீங்க? மூணு பேரும் பப்ளிக் தான், ஒன்றும் ஏன்னா ப்ரெஸ்ஸு ஷோன்றது அவங்க நம்மள மாதிரி, அவங்க நம்ம தான் கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், கண்ணோட்டம். பட் ஆனால் அது அது அதை மீறி எப்பயுமே மேடம் ஒரு நல்ல படைப்பு, நல்ல படங்கள் இருக்கப்போ ப்ரெஸ்காரங்களே தன்னை மறந்துடுவாங்க. நம்ம ஒரு ரிப்போர்ட்ரு, நம்ம வந்து கிரிட்டிக் எழுதுறவங்கன்றதை மீறி கைத்தட்டணும், கைத்தட்டிடுவாங்க. ஸோ அப்படியான ஒரு கிளாப்ஸ் இந்த படத்துக்கு கிடைச்சி, அதோட படத்தோட கிளைமேக்ஸுக்கு சரி, உடலை வந்து நல்ல நல்ல சீன்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க அழகாக ஒரு அவங்களோட எமோஷன் வெளிப்படுத்துறாங்க. அதே தான் வந்து செலிபிரிட்டி ஷோலையும் நடந்துச்சு, ப்ரீமியர் ஷோவில் பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாருக்கும். அதாவது எப்படின்னா
இந்த டைரக்டரோட ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அதை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. என்ன ரைட்டிங், என்னங்க அவ்வளோ அழகான ரைட்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து என்னன்னே தெரில, அப்படி இப்படி போது 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 போது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே சீட் நுணுக்கி உட்கார வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அந்த டைரக்டரோட ரைட்டிங்கு ப்ளஸ் வந்து சேதோட நடிப்பு ரெண்டையுமே வந்து, அதே மாதிரி மற்ற நடிகர் நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் சின்னதாக வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டுற மாதிரியான கேரக்டர் கூட வந்து அவ்வளோ அழகாக எல்லாருமே. அந்த ஒன்றும் இல்லை, ஒரு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஷாட் போடுவாங்க, ஒரு அம்மா சமைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு அக்கா. ஆமாம் ஆமாம், அது போது அவங்களுக்கு போடும், அவங்களுக்கு போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். யாரையுமே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சீன் ரெண்டு சீனு இல்லை ஒரு நாலு ஷாட் வர ஆர்டிஸ்ட் இருந்து ஹீரோ வரைக்குமே யாரையுமே வந்து பயன்படுத்த மாட்டல, அவ்வளோ அழகாக பயன்படுத்துகிற இயக்குனர் மித்ரன். நான் லீனியரில் கதை சொல்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட். அதில் வந்து ரொம்ப சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் மாஸ்டராக இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மாஸ்டராக தான் வந்து நித்தலன் சாமிநாதனை வந்து சமீபத்திய சினிமா வந்து உற்று நோக்குது. ஸோ இந்த இதை எப்படி வந்து அஸ் அ டெக்னீஷியன் அஸ் அ டெக்னீஷியனை வந்து அந்த அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணி வந்து எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாகவே சீட்டு கிட்ட கலந்து கலைஞ்சிடும். அது கரெக்டாக ஆடியன்ஸு கனெக்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து ஒரு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே வரணும். ஏன்னா அப்போ தான் புரியும். ஏன்னா நீ ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எங்கெங்கே போகிற மாதிரி தெரியும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படியே முடிச்சு அவுக்கு 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 இதுதானா அப்படின்னு. ஸோ அந்த நாளில் எடிட்டிங் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப சென்சிபிளாகவும் இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ளமின் எடிட்டர் டைரக்டர் அவர் சேர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. உண்மையில இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு பேட்டர்னில் இந்த படம் வந்து ரொம்ப எல்லாரோடய பேசப்பட்டுச்சு. ஏன்னா வந்து இப்போ நம்ம பொதுவாகவே எப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு வந்து டைரக்டர்ஸ் டீம் அவங்கெல்லாம் வந்து சின்னதாக ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்கல்ல, அப்படின்ற தாட்டே இல்லாத படமாக இருந்துச்சு இந்த படம். எல்லாருமே புகழ்ந்தாங்க, பிரீப டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரமாதப்படுத்திட்டாங்க, நித்தின சூப்பர் தம்பி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. நான் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்து ரீசெண்டாக இன்டர்வியூ பண்ணுறப்போ அவர் சொன்னார், இந்த ஸ்க்ரீன் பிளேவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் படம் எடுக்க வரவங்களுக்கு ஒரு இதுவாக போட போகிறேன், அதை வந்து கொடுக்க சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னார். ஆமாம், இன்னைக்கு கூட ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் இருந்தான காலில் பார்த்தேன், இது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து புக்காக வைக்கலாம் அதை தான் வந்து காலேஜஸில் வந்து லைப்ரரியில் வந்து புக்காக வைக்கலாம். அதுதான் அந்த 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 மாதிரி ஒரு ஒரு படம் தான் அது. நல்லா உண்மையிலே ஒரு என்னன்னா எல்லாமே இருக்கும், ஒரு எமோஷன் கனெக்டிவிட்டி இருக்குல்ல பெண் பிள்ளைகள் வச்சிருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப இன்னும் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி வெளியில் வந்து நிறைய அழுகை விஷயங்கள்லாம் நடந்தது. இந்த படத்தில் வந்து அருள்தாஸ் உள்ள நுழைஞ்சதுக்கு வந்து பின்னாடி வந்து பெரிய ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஒரு காரணம் இல்லை, ஒன்லி நித்திலன் தான் காரணம். ஃபுல் கதையும் சொன்னாரா, நரேட் பண்ணாரா, இல்லை உங்களுடைய ரோல் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாரா? ஃபுல் கதை யார்ட்டையுமே சொல்லிக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ தவிர. ஏன்னா அதை வந்து அந்த செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்து யாருக்கும் பெருசாக ரிவீல் பண்ணவே இல்லை. என்னோட கேரக்டர் இந்த மூணில் இருக்கும் பொதுவாக அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நம்ம ஒன்றும் ஹீரோ கிடையாதுல்ல, ஒரு ஃபுல் பவுண்டடாக ஒரு கதையை கொடுத்து அப்படிலாம் ஒரு சிலர் மட்டும் ஃபுல்லாக சொல்லுவாங்க. பட் ஷார்ட்டாக வந்து பிகினிங் டு கிளைமேக்ஸ் வரைக்கும் இப்படி இப்படி இருக்கும்னே உங்கள் கேரக்டர் இந்த மாதிரி ட்ராவல் ஆகும், சிங்கி இங்கே இப்படி இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு ஒரு டெரர் இருக்கும் இப்படி சொல்லுவாங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். நடிக்க போகிறப்போ வந்து இந்த சீனில் நான் எப்படி இருக்கணும், என்ன மூடில் இருக்கணும், கோபமாக இருக்கணுமா சோகமாக இருக்கணுமா இல்லை காமெடியாக இருக்கணுமா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறேன், இதுதான் நம்ம எப்பவுமே கேட்போம். அது மாதிரி இந்த இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேஷனில் ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குண்ணே. ஆமாம், ஏன்னா வந்து ஹீரோ உங்களோட வந்து கம்மி கொடுக்க வருவார். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப அந்த கதையை சொல்லுவார், மூணா நாலாவது ட்ரிப் சொல்கிறப்போ நம்மளுக்கு அழுகு வந்துடும். அதுதான் பேட்டர்ன் சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு உங்கள்ட்ட சொல்கிறப்போ கொஞ்சம் காமெடி மாதிரி ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் நட்டி சார் சொல்கிறப்போ அது இருக்கும், அப்புறம் அப்புறம் நாலாவது தடவை சொல்கிறப்போ தான் அந்த கதை ரிவீல் ஆகும், அப்புறம் எமோஷனாக கனெக்ட் ஆகும். அதே கதை திரும்ப எமோஷனாக கனெக்ட் ஆகும் சொன்னால் அது அது பிடிச்சிட்டோம். நாலாவது கதை இல்லை கண்ணு கலங்கி. ஆமாம், அங்கே தான் ரிவீல் ஆகுது என்ன யார் அப்படின்றது. அப்போ தான் இந்த பொதுவாக வந்து இந்த சினிமாவில் ஒரு ட்விஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு பேட்டர்ன் இருக்குது. நம்ம ஃப்ரம் த பீனிங்லேருந்து நல்லவங்களாம் நினச்சிட்டு இருப்போம், கிளைமேக்ஸில் பார்த்தா நமக்கு வந்து ட்விஸ்ட்டு கொடுத்து அவங்க தான் வச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி ஒரு வில்லனிக்கு இது இருக்கும். அதே மாதிரி ஃப்ரம் த பீனிங்லேருந்து ஒருத்தர் மேலே பயங்கர சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான முறைகள்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக சூப்பர் ப்ளே பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு நிறைய இடங்களில் நான் பார்க்க முடிஞ்சதில்ல. ஸோ அதெல்லாம் அப்படி வந்து பார்க்குறீங்க? அதுதான் இந்த இந்த இதில் வந்து யா எதையுமே கணிக்கவே முடியல. அப்படி தான் இருக்கும் படம் பார்க்குறப்ப, இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் இருப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ நிறைய ஆடியன்ஸ் படம் பார்க்காதவங்க கூட இருப்பாங்க, நம்மளே ரிவீல் பண்ண முடியாது இப்போ எதையுமே.
ஆனால் நீங்கள் நான் தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ரிவ்யூ கொடுக்குற ஒரு பெரிய மனுஷன் நான் கூட பார்த்தேன், லட்சுமி யாருன்னு முதக்கொண்டு சொல்லிட்டாரு. ஒரு எத்திக்ஸ் இல்லாத பண்ணுறவங்க அது பண்ணுவாங்க. என்ன பட் இப்போ வரைக்கும் நாங்கள்லாம் கண்ணியற்றை காப்பாற்றி கொண்டு இப்படிலாம் அதுதான் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஒரு ஒரு சினிமாவை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெஸ் மீடியாவில் வந்தாலும் நீங்கள் ரைட்டிங்லேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கீங்க, யூடியூப் சேனலில். ஸோ அந்த ரைட்டிங்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து அதனோட ஒருத்தம் தெரியும். சினிமாவில் எந்த படத்துக்கு எந்த படத்தோட கதையை சொல்லணும், எந்த படத்தோட கதையை நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது ஆடியன்ஸுக்கு, அவங்க பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு வந்து காப்பி பேஸ்ட் ரைட்டாக தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் யாராவது எழுதுவாங்க, அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை பண்ணுறது ஒன்று. ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஒரு 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 படைப்பாளி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து ஒரு முடிச்சு அவுக்குற மாதிரி ஒரு ஒரு கதையை வச்சுருக்காப்புல, அது அது வந்து பார்க்குறப்போ தான் அந்த நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு சஸ்பென்ஸாக ஒரு படத்தை பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தா அது என்ன இருக்கும் போது கண்டிப்பாக அது அந்த அதை வந்து டைரக்டருமே சொல்கிறாப்ப அது வந்து ரிவீல் பண்ணாருங்க சொல்லி கேட்டிருக்காரு, ப்ரெஸ் மீட்லையும் கேட்டிருக்காரு. ஸோ அதை வந்து நமக்கு வந்து அது அது சொல்கிறதுனால உங்களுக்கு அதில் ஒன்று என்ன திருப்தி கிடைக்கும் போதுன்னு தெரில. அதுக்கு வந்து அதான் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக் வேணும் ஃபஸ்ட்டு. அதுவும் கொண்டு எப்படி சொல்கிறது, குறிப்பாக வந்து சினிமாவில் இருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா ஒவ்வொரு அது சொல்னா நித்திரன் வந்து குரங்கு பொம்மைக்கு அப்புறம் 7 வருஷம் கிடச்சி தான் அந்த படம், அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணியிருக்காப்பு. ஸோ அந்த இந்த கதையை வந்து எவ்வளவு செதுக்கி 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 எழுதிருப்பாப்புல. ஸோ அதை வந்து அதுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும், எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ கதையை ரிவியூ பண்ணாமல் ரிவ்யூ செய்த ரிவ்யூவர்களில் நான் ஒருத்தி, அதுக்கான நேரடி பாராட்டுகளை நன்றி. இதே பாராட்டை தான் எனக்கு விஜய் சேதுபதி அவர்களும் சொன்னார். ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ விளையாடுற மாதிரி ஐட்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நீ ஒன்று வச்சதான? நான் வைக்கல, ஹோட்டல்லே வச்சிருக்கேன். ஹோட்டல் வச்சிருக்கேன் பார்த்தேன், ஹோட்டலில் தான் வச்சிருக்கேன், நான் வைக்கல. பாருங்க, அதாவது என்னடா இது வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்தேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டா இதுங்க இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்வாங்களா, அது வர்ற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்க கூடாது, நீங்க போன் நோண்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக. இங்க பாருங்க, அழகா வந்து லூடோ ஸ்நேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எந்த கேமே தெரியாது, எந்த கேமே தெரியாதா? இருங்க இருங்க, நானும் பாத்துறேன். அவ்வளவுதான் ஆ இருக்கே. இந்த கேம் தெரியாது, நீங்க சொல்லவே முடியாது. தெரியாது, நான் சொல்லி தரேன். சூதன ஆட மாட்டேன் ரொம்ப, சூதுக்கவும்ல அந்த ஆட்டை ஆடிட்டு அப்புறம் சூது ஆட மாட்டேன்லாம் சொல்றதுல. சரி விடுங்க, நான் ஒரு உருட்டு கேம் சொல்லி தரேன் உங்களுக்கு, சரியா? அது நீ உருட்டுவும் தெரியும் எனக்கு. ரெண்டு டைஸ் இருக்கு சரிங்களா, நீங்க ஒன்று வச்சுக்கோங்க, நான் ஒன்று வச்சுக்கிறேன் அதுக்குள்ள. ஓ வந்துருச்சு, வாங்க வாங்க. என்ன சூப்பா? ஆ எஸ் எஸ் நைஸ். என்ன சூப் இது? நண்டு சூப். நான் சாப்பிடணும்னு நினைச்சது. சிறப்பு. தேங்க்யூ தேங்க்யூ. ரைட்டு, சூப்பு சூடா கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஆறட்டும். ஆறட்டும் சரிங்களா? விக்கல் வரும். ரெடியா? ரெடி. ஆ ஓகே. இன்னும் முழுசா சொல்லவே இல்லையே, நானும் உருட்டுவேன் நீங்களும் உருட்டணும். யார் உருட்டுறதுல ஜாஸ்தி வருதோ அவங்க தான் வின்னர். வின் பண்ணவங்க எதிரில் இருக்கிற என்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நான் வின் பண்ணால் உங்களை கேட்பேன், நீங்கள் வின் பண்ணால் என்ன கேட்கலாம். பட் ஆனால் ஹானஸ்டாக பதில் சொல்லணும் சரியா? அப்படி வந்து சப்போஸ் அந்த பதிலில் திருப்தி இல்லை அப்படின்னா பில்லு பே பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் உருட்டுறீங்களா நான் உருட்டவா? உருட்டுங்க. மூணு. இப்போ நான் ஜாஸ்தி போடணும் கரெக்டா? அஞ்சுயோ முத இதிலே தோத்துட்டேனே நான். ஓகே ரைட்டு. இந்த ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுத்து எத்தனை வருஷம் இருக்கு? 17 வருஷம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரெஸ்ல தான் வந்தீங்க? ஆமாம், குமுதம்தான் என்னோட முதல் முதல் தாய் வீடு தான். தாய் வீடே தான். ஆமாம் ஆமாம். இங்கே வந்து நீங்கள் ரிப்போர்ட்டராக இருந்தீங்க ஃபர்ஸ்ட், நீங்க நிறைய படங்களில் வந்து சினிமாட்டோகிராஃபி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ரெண்டு படங்கள் பண்ணிவிட்டு பிறகு நடிகராக மாறினீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் தாகம் அப்படியே கம்மியாக போயிருச்சு. ஏன் கம்மியாக போச்சுலாம் சொல்ல முடியாது, ஏன்னா உங்களை நான் இப்போ எந்த படங்களையும் சினிமாட்டோகிராஃபி பண்ணி பார்க்குறது இல்லையே. நடிகர் அருள் தாசம் மாறிட்டீங்களே? இல்லை, அது என்ன காரணம்னா வந்து இப்போ நான் வந்து திரும்ப நான் கேமரா பண்ணணும்னு நினச்சா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு 5 to 6 months. ஏன்னா வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனில் டிஸ்கஷன் போயில், அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து ஷூட்டிங் போய் திரும்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 5-6 மாதம் காலகட்டம் ஆகும். சரி, நடிப்பில் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அதுக்கு
டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சரிங்களா. இப்போ நம்ம அந்த ஆறு மாதத்தில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நாலு படம் அஞ்சு படம் பண்ணிடுவோம் இல்லை கூட கூட பண்ணுவோம். ஸோ அந்த இதுதான் அந்த ஒரு காரணம் தான். அதை வர மற்றபடி அது மேலே உள்ள லவ் எப்பவுமே குறைஞ்சது கிடையாது. சரி நான் ஓப்பனாக கேட்குறேன், இதில் டைம் தான் பிரச்சனையா இல்லை வந்து நடிகராக இருக்கிறதுல நிறைய வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எப்படி சொல்கிறதுனா ஆனஸ்டாக சொல்லணும்னா ஏர்ன் பண்ணவும் முடியுது, கம்ஃபர்ட்டும் இது நல்லாயிருக்கு. ஆர்டிஸ்ட்ன்றது பெரிய ஸ்ட்ரெயின்லாம் ரொம்ப கிடையாது. என்ன நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுனால வில்லனாக அடிக்கிறதுனால இந்த ஃபைட் சீன் மட்டும் எப்பயும் இருக்கும். இந்த வழக்கமாக ஹீரோட அடி வாங்கணும் அது அது அதுதான் கொஞ்சம் போட்டு எடுப்பாங்க நம்ம புரட்டி எடுத்துருவாங்க. அது என்னன்னா வந்து வழக்கமாக வந்து இந்த ஃபைட்டு அந்த மாதிரி போகிறப்ப அது கரடம்போடன் ஏரியா பழைய ஃபேக்ட்ரி முடி 50 வருஷம் முடி வச்சுருப்பான் அதில் போய் எடுப்பாங்க. அதில் இந்த டஸ்ட் ஏறிக்கிட்டு வச்சுட்டு அதே மாதிரி கடும் பாறைகள் அது அந்த அந்த அப்போ தான் நமக்கு அந்த ஒரு ஸ்டெயினே தவிர மற்றபடி ஆர்டிஸ்ட்ன்ற ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஏரியா தான். உங்களுக்கு நீ ஒரு நடிகை வேற உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது நியாய தர்மங்கள் கிடையாது. அதனால் வந்து அந்த ஒரு நம்மளை எப்பவுமே ரொம்ப கம்ஃபர்ட் ரொம்ப இதாக இதாக இருக்கும். அதுவும் ஒரு காரணம் தான், அதுவும் ஒரு காரணம் தான். ஸோ அப்படி ரைட் ஹானஸ்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ கடைசி உருட்டு உருட்டு இல்லாமல் நான் நான் தான் லீடிங்கில் இருக்கேன். ஓகே ரெண்டு இது ஓகேவா? நீங்களே உருட்டுங்க ஃபர்ஸ்ட். உருட்டவா? ரெடி. அடாடாடா இதுக்கு மேலே அதிகம் இல்லையே. ஆறு. நான் தான் நினைச்சேன் சூது ராசி கிடையாது. சூது நிஜமாவே ராசி கிடையாது. இப்படி நம்ம அடியாளா வில்லனா இதே மாதிரியே பப்ளிக்கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்களே, ரொமான்டிக்கான ஒரு ஹீரோவாக வந்து இது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குமுறி இருக்கீங்களா? ஓப்பனாக சொல்லணும். ரொமான்டிக் அந்த மாதிரி ஆசைப்பட்டது கிடையாது. இல்லை கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், காலம் கடந்து வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வருத்தம். நான் நடிகரானது பெரிய ஆக்சிடென்ட்டான விஷயம் புரியுது உங்களுக்கு. இதில் முன்னாடி வந்துருக்கேன் என்ன பண்ணுவோம் அது மாதிரி கிடையாது. இப்போ என்னென்னா நமக்கு நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு காட் கிரேஸ் என்னன்னா வந்து பிகினிங்லேருந்தே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு கட்டம் மாறி மாறி வந்துருச்சு. ஸோ ஒரே த்ரோட்டை வில்லனாவே நடிச்சது கிடையாது நான் எப்பயுமே. நீங்க பிகினிங்ல பார்த்தா எனக்கு நான்மங்களே பாசிட்டிவ் கேரக்டர் வில்லனா அறிமுகப்படுத்துவாங்க. சூதுகம் வந்து ஒரு ஹியூமர் கேரக்டர். அந்த மாதிரி எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு வேற வேற கேரக்டர்ஸ் மிக்சடாக வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அப்படித்தான் வருது. நல்ல அண்ணனாக வருது, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வருது. இப்படி கேரக்டர்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த த்ரோட்டை நெகட்டிவ் கேரக்டர் இல்லாமல் கேரக்டர்ஸாக வர ஆரம்பிச்சு. அதனால் கொஞ்சம் சேஃப் தான். நம்ம எனக்கு சின்ன ஒரு ஆசை இருக்கணும் எப்பயுமே. இப்போ எப்படின்னா பொதுவாக வந்து இப்போ ஒரு 50+ கதைகள்லாம் இருக்குல்ல மலையாளத்தில் நிறையா பண்ணுறாங்க. மலையாளத்தில் ஜார்ஜ் ஜோஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கதைகள் நிறையா பண்ணுறாங்க. ஒரு லீடாக எடுத்து பண்ணுறாங்க. இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் ஏஜ் கம்மியாக உள்ள ஹீரோஸ் பண்ணுற மாதிரியே ஒரு கதைகள் பண்ணுறாங்க. ஹீரோஸுக்கு 50 வயசு 60 வயசாக இருக்கும், ஆனால் ஒரு 40 வயசு கதை தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதுதான் எனக்கு அந்த லைவான ஒரு கதைகளில் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. அந்த ஏஜுக்கு ஏற்ற அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு என்ன வேணால் கட்டப் பண்ணலாம். நம்ம தாடி வைக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜோஜு ஜார்ஜோடைய அவருடைய மூவிஸாக இருக்கட்டும், மலையாளத்தில் மம்மூட்டி சார் பண்ணக்கூடிய கோர் காதல் அந்த இது மாதிரி எல்லாமே வந்து அந்த ஏஜுக்கான அதில் நம்ம என்ன வேணால் ஒரு ஒரு இயக்குனர் வந்து அது என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த 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 ஏஜுக்கான கேரக்டர் வந்து ஒரு ஒரு லீடாகவோ இல்லை லீடுக்கு அடுத்த கேரக்டராகவோ அப்படி பண்ண ஒரு ஆசை இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கான சொல்கிறேன். ஸோ இதன் மூலம் அருள்தாஸ் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கதாநாயகனை நடிக்கிறதுக்கும் வந்து தயாராக இருக்கிறாரு, கதையின் நாயகனாக நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அதுதான் இயக்குநர்கள், மலையாள சினிமா இயக்குநர்கள் தயவு செய்து கவனிக்கவும் உற்று நோக்கவும். நன்றி, வணக்கம். முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல யாரு இங்க யாரும் வந்து தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ல வந்து ஒரு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போன ஒரு ஆசை இருக்கும்ல. நிச்சயம் நடக்குது, நடக்காம போகுது. அதனால சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கு. நல்ல கரெக்டா ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சூப்பர், கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய வாக்கு ஆசீர்வாதம். நிச்சயமா. பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் தந்தூரி ஃபிஷ், பட்டர் கார்லிக் பிரான் வந்திருக்குது. ஸோ அது உங்களுக்கு நல்லா இது இருக்கும். பட் இது வந்து நான் வந்து பிரியப்பட்ட ஆர்டர் பண்ண டிஷ் தரமாட்டேன்னு சொல்லுறீங்க. இல்லை இல்லை, நான் தரேன்னு சொன்னேன். நானே ஃபர்ஸ்ட் தான் டெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட்டர் கார்லிக், ஆமாம், கிட்ஸ் வில் லைக் இட். சிறப்பு, லெஜெண்ட்ஸ் வந்து அதுக்கு போவாங்க. எப்படி இருக்கு? பிரம்மாமா இருக்கா? நல்லா இருக்கா?
ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றேன் எறாவை. நீங்கள் படங்கள் நடிக்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் நடித்த படத்துலேருந்து கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அருள்தாஸ்னு ஒருத்தர் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருப்பார்ல, ஒரு பெரிய கனவோடு வந்திருப்பார்ல, அவர் யாராக வந்தார், என்னவோ வந்தார். அவர் ஒரு சாதாரண ஒரு வீடியோகிராஃபராக, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக சென்னை வந்தார். அவர் எங்கேருந்து? மதுரையிலேருந்து. மதுரையிலேருந்து அவரோட கனவு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய கவனமான வரணும். அந்த கனவோட தான் மதுரையிலேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தார். சரி, அதை நோக்கி தான் பயணித்தார். சரி, அதில் வந்து ஒரு மூணு படம் தனியாகவும் பண்ணார். நிறைய பேர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நீண்ட காலம், ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் நான் அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணதே 10 வருஷம் படம். அப்பா, ஒரு 10-12 வருஷம் இருக்கும். நிறைய பேர்ட்ட ஒர்க் பண்ணேன். என்னென்ன படங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய படம் தமிழ் தெலுங்கு குறிப்பிட்ட சொல்லுங்களேன். சொல்லாமலை ஒர்க் பண்ணேன். வா, பெரிய படம் அருணாசலம் ஒர்க் பண்ணேன். ஆ, யுகே செந்தில்குமார் கூடயா? ஆமாம். ஆ, செந்தில்கிட்ட மூணு படம் ஒர்க் பண்ணேன். ஜானகிராமன், ஆ, அருணாச்சலம், நாமூர் நமக்கருவர். ஓ, அப்புறம் மங்குடி சாப்பிட கார்மேகம் ஒர்க் பண்ணேன். ஆ, என் புருஷ குழந்தை மாதிரி ஒர்க் பண்ணேன். லிவிங்ஸ்டன் தேவயானி படம் என் புருஷ குழந்தை மாதிரி. ஆமாம், திவான் ஒர்க் பண்ணேன் சார். சரத் சார் சரத் சார் படம், தெலுங்கு படம் வெங்கி ஒர்க் பண்ணேன். பிச்சைக்காரி வருவாங்க. அப்படி ஒரு சீன், ஒரு காமெடி பண்ணோம். பாருங்க, எடுத்து போட்டு என் எடிட்டர் வந்து உங்களை அம்பு குறி போட்டு காட்டிடுவோம், கலப்படாதீங்க. அது மாதிரி நிறையா பண்ணிவிட்டு அப்புறம் படங்கள் பண்ணேன். ஸோ அந்த அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். அந்த காலங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி இருந்தது? ஸ்ட்ரகிள்ஸ் பொதுவாகவே எந்த ஃபீல்ட்லேயுமே இருக்கும், பிகினர்ஸுக்கு இருக்க எப்பயுமே. இப்போ நீங்களே வந்து இந்த ப்ரொஃபஷன் வர்றப்போ பிகினிங் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, அது எப்படின்னா அவருக்கு நண்பர்கள் உள்ள அதிகமாக அதிகமாக அந்த ஸ்ட்ரகிள் கம்மியாகிட்டே வரும், கான்டாக்ட்ஸ் பெருக பெருக. அதனால் எனக்கு பிகினிங்கில் ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்க மாதிரி தொழில்நுட்பம் அன்றைக்கி இல்லை. இப்போ நம்ம அன்றைக்கி கேட்டால் கஷ்டமாக இருக்குது, பணம் வேணால் டக்குனு ஜிபே போட்டு விட்றோம் அடுத்த நிமிஷம். அப்போது ஒருத்தர் பணம் தேவைன்னா நேரில் போகணும், போய் நம்ம போகிறப்ப அவங்க கதவு திறந்துருந்தா ஓகே, பூட்டிருந்துச்சுன்னா முடிச்சோம், அதோட நம்ம இங்கேருந்து ஒரு அடம் நடந்து போயிருப்போம். அந்த மாதிரி போனால் ஆள் இருந்துச்சுட்டு ஓகே. அதனால் நான் அப்படி ஏதாவது சப்போஸ் பணம் தேவை அப்படின்னா நம்மளை பார்க்க போனால் காலை 7 மணி கிளம்பிடுவேன், 5:30 வாழ்ந்துருக்கும். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃப்ளாட் வாங்கிக்கோங்கோ. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ.